தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகளை பார்க்கலாம். சென்னை மதுரை வாயிலில் அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 142 விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. ஆலப்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடந்த விழாவில் எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி வழங்கினார். முன்னதாக அவருக்கு பள்ளி மாணவர்கள் செண்டை மேலம் அடித்து சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே முயல் வேட்டையில் ஈடுபட்ட 2 பேருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடையம் அருகே உள்ள வனப்பகுதியில் லட்சுமிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சங்கர், பெரியசாமி ஆகியோர் முயல்களை வேட்டையாடி உள்ளனர். அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடித்த வனத்துறை அதிகாரிகள் தலா 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். திருவாரூரில் கத்தியால் பெண்ணின் தலையில் தாக்கி 7 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். ஜாஸ்மின் பேகம் என்பவரின் வீட்டுக்குள் புர்கா அணிந்து கொண்டு மறைந்திருந்த இளைஞர் அவரது தலையில் கத்தியால் தாக்கியுள்ளார். இதனால் ஜாஸ்மின் பேகம் மயங்கி விழுந்த நிலையில் அவரது கழுத்து மற்றும் காலில் இருந்த நகைகளை பறித்துக் கொண்டு இளைஞர் தப்பி ஓடியுள்ளார். கரூர் குளித்தலையில் சந்திரயான் 3 வெற்றியை கொண்டாடும் வகையில் பள்ளி மாணவர்கள் மாதிரி ராக்கெட்டுகளை உருவாக்கி கையில் ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றனர். பெரிய பாளையத்தில் உள்ள பள்ளியில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம் வழியாக சென்று சுங்க கேட்டில் நிறைவடைந்தது. வழிநெடுகிலும் மாணவ மாணவிகள் ஜெய்ஹிந்த் என்ற கோஷத்துடன் நடந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே ஜல்லி லாரி இடித்ததால் அரசு பேருந்தின் முன்பகுதி தனியாக கடன்று விழுந்தது. சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் வல்லக்கோட்டை ஜங்ஷன் அருகே சென்ற அரசு பேருந்தின் மீது ஜல்லி ஏற்றி வந்த லாரி இடித்துவிட்டு நிற்காமல் சென்றது. இதனால் பேருந்தின் முன்பக்கம் தனியாக கடன்று நடுரோட்டில் விழுந்தது. நல்வாய்ப்பாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரத்திலிருந்து ஆந்திராவுக்கு கடத்தப்பட்ட 50 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. திருவள்ளூர் காமராஜர் சிலை அருகே வந்த 2 லாரிகளை மடக்கி பிடித்த காவல்துறையினர் 50 கிலோ எடை கொண்ட 1,040 மூட்டை அரிசியை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக லாரி ஓட்டுநர்கள் பெருமாள், ஜானகிராமன் உட்பட 3 பேரை கைது செய்தனர். சிவகங்கை மானாமதுரை அருகே விலையில்லா சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பெண் எம்எல்ஏ மாணவிகளுடன் சைக்கிள் ஓட்டி அசத்தினார். மாணவிகளின் கோரிக்கையை ஏற்று மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி சைக்கிளில் உற்சாகமாக வலம் வந்தார். மேலும் மாணவிகளுடன் சைக்கிளில் பின்னால் அமர்ந்தும் பள்ளி வளாகத்தை சுற்றி வந்தார். தூத்துக்குடியில் முதன்முறையாக நடைபெறவுள்ள தேசிய அளவிலான கடல் கயாக் சாகச போட்டிக்காக தமிழக வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா முழுவதும் இருந்து பல மாநிலங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இப்போட்டியில் பங்கேற்க உள்ளனர். வெள்ளிக்கிழமை தொடங்கி 10ஆம் தேதி வரை முத்துநகர் கடற்கரையில் போட்டி நடைபெற இருக்கிறது. மயிலாடுதுறை அருகே குத்தாலத்தில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற தலைமை ஆசிரியருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. குத்தாலம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளிக்கு வந்த தலைமை ஆசிரியர் ராஜேஸ்வரிக்கு பள்ளி அருகே சாலையின் இருபுறத்திலும் மாணவ மாணவிகள் வரிசையாக நின்று பூங்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். நல்லாசிரியர் விருது பெற்று திரும்பிய தலைமை ஆசிரியைக்கு திருப்பூரில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெய்பாய்பாய் மாநகராட்சி மாதிரி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியை ஸ்டெல்லா அமலோற்பவ மேரி நல்லாசிரியர் விருது பெற்றுள்ளார். அவருக்கு மலர் தூவி பேண்டு வாத்தியங்கள் முழங்க மாணவிகள் ஆசிரியர்கள் வரவேற்பு அளித்தனர். சென்னை அக்கரையில் உள்ள இஸ்கான் கிருஷ்ணர் கோயிலில் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா கோஷம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
சிவகங்கை இளையான்குடி அருகே கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலத்தின் போது கல்வீச்சு தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்யக்கோரி பொதுமக்கள் காவல்துறையினரை முற்றுகையிட்டனர். திருவாலை கிராமத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலம் சாலை கிராமம் மெயின் ரோடு அருகே சென்றபோது 20 மேற்பட்டோர் கற்களை வீசினர். இதில் காயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாநகரின் பல்வேறு பகுதிகளில் 1 மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, அரிசிபாளையம், குரங்குச்சாவடி, சூரமங்கலம், கொண்டலாம்பட்டி உட்பட நகரின் பல பகுதிகளில் மழை பெய்தது. தூத்துக்குடியிலிருந்து கொழும்புக்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து சேவை விரைவில் தொடங்கும் என்று இந்திய கப்பல் துறை செயலர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி வவுசி துறைமுகத்தின் புதிய லோகோ வெளியிடும் நிகழ்வில் பங்கேற்ற அவர் கப்பல் சேவையை தொடங்க 2 ஆர்வத்துடன் இருப்பதாக கூறினார். வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு வி வில் மேக் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். 2 இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்கன்னு சொல்றாங்க ஃபெரி சர்வீஸ் நடத்த. அவங்க முன் வந்தாங்கன்னா வி ஆர் ஆல்வேஸ் தேர். உலக புகழ்பெற்ற ஆற்றூர் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் புவிசார் குறியீடு நிறுவனம் சார்பில் வெற்றிலை விவசாயிகளிடம் சான்றிதழ் வழங்கப்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, மாவட்ட ஆட்சித்தலைவர் செந்தில்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது தொடர்பாக அனைத்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். பழனி பேருந்து நிலையம், சன்னதி ரோடு, அடிவாரம், குளத்து பைபாஸ் சாலை என அனைத்து இடங்களிலும் ஆய்வு நடைபெற்றது. எந்தெந்த வழிகளில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பது, வாகன நிற்கும் இடம் ஏற்படுத்துவது மற்றும் பக்தர்கள் நடந்து செல்வதற்கான வசதி ஏற்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. திருநெல்வேலியைச் சேர்ந்த அதிமுக தொண்டர்கள் 1000 மேற்பட்டோருக்கு மாவட்ட செயலாளர் கணேசராஜா கறி விருந்து அளித்தார். அதிமுக மதுரை மாநாடு வெற்றி பெற உழைத்தவர்களை ஊக்குவிக்கும் விதமாக கறி விருந்து நடத்தப்பட்டது. திருச்சி மணப்பாறை அருகே நீரில் மூழ்கிய 13 சிறுவன் துணிச்சலுடன் காப்பாற்றியுள்ளான். கடப்ப மரத்துப்பட்டியைச் சேர்ந்த 4 சிறுவர் சிறுமியர் குளத்தில் விளையாடிய போது நீரில் மூழ்கினர். அப்போது கரையில் அமர்ந்திருந்த 13 சிறுவன் சபரீஸ்வரன் 2 மீட்டான். சபரீஸ்வரனின் சத்தம் கேட்டு ஓடி வந்த மக்கள் மற்றொரு சிறுமியை காப்பாற்றினர். 7 மாணவியான விஸ்வஜோதி மட்டும் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். ரவி பிரகாஷ் முடிய பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்துட்டேன். அடுத்த மகர ஜோதிங்கிறவங்க வெளியே வந்துட்டாங்க. அடுத்த தேவாங்கிறவங்க மெத முள்ள முங்கி முங்கி வந்தாங்க. நான் அவங்க முடிய பிடிச்சி இழுத்து வெளியே வந்துட்டேன். நெல்லை தச்சநல்லூர் அருகே பால் கட்டளை பகுதியில் அட்டை தயாரிக்கும் கம்பெனியில் தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 500,000 மதிப்புள்ள அட்டைகள் தீயில் எரிந்து நாசமாகின. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் தூய காற்று மற்றும் நீல வாகனங்களின் சர்வதேச தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் மாணவர்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதன் தீமைகள் குறித்தும் மஞ்சப்பை பயன்படுத்துவதன் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு பதாகைகள் ஏந்தியவாறு முக்கிய வீதிகள் வழியாக சென்றனா்.